Hi friends, welcome to Varati Samayal. இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஓட்ஸ் லட்டு. இந்த ஓட்ஸ் லட்டு வந்து நம்ம வந்து ஜாங்கிரி பவுடர் வச்சுதான் பண்றோம். அதுக்காக இது ரொம்ப ஹெல்தி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு பேன் வந்து நல்ல ஹீட்டா இருக்கு. இப்போ ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் ஓட்ஸை ஆட் பண்ணி கொஞ்சம் 2 to 3 minutes வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2 minutes ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு ஓட்ஸ் வந்து நல்லா ஹீட் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நான் வெல்லம் பவுடர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் பவுடர் வந்து உங்களுக்கு மார்க்கெட்லேயே சேல் பண்ணுறாங்க, ஜாங்கிரி பவுடர். இப்போ இதை வந்து நான் 3/4 கப் எடுத்துருக்கேன். 1 கப் ஓட்ஸுக்கு 3/4 கப்பு வெல்லம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ அகெயின் வந்து நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ நல்லா நான் பவுடர் மாதிரி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வெள்ளத்துக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் வந்து நீங்கள் பாட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சுகரோட உங்களுக்கு ஜாங்கிரி பவுடர் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ கீ வந்து நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் முந்திரி வந்து கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன், ஒரு 5-6 முந்திரியை. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ரொம்ப கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண தேவையில்ல, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். நான் சாப்பிடச்ச ஒரு கிரன்ச்சி ஃபீல் கிடைக்கும், அதுக்காக தான் நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பொடி பண்ணி வச்ச இந்த ஓட்ஸு, நெக்ஸ்ட்டு இந்த வெல்லம் பவுடர் பொடி பண்ணி வச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நெய்யோடு விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கீல நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி நீங்கள் உண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு கெடாமல் இருக்கும். நமக்கு இது ஃப்ரை பண்ணும் போதே இந்த கீ உத ஸ்மெல் வந்து எனக்கு இங்கே நல்லா வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே கீல வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறின உடனே ஓரளவுக்கு சூடு இருக்கும் போதுவே நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பிடிக்க வரும். இப்போ நம்ம இதை கூல் டவுன் பண்ணலாம், கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஆறி இருக்கு. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, ரொம்ப ஆற விட்டால் நம்மளுக்கு பிடிக்க வராது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த மாதிரி எல்லா லட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நல்லா ஹோல்ட் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த ஸ்டிப் கிடைக்கும். உங்களுக்கு நேதமாக நேதமாக இந்த லட்டு வந்து உடையாது, உங்களுக்கு நல்லா ஸ்டிப்பாக நின்றுதும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுவையான ஹெல்த்தியான ஓட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு.
நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண லேட்டஸ்டான வீடியோஸ் உடனடியாக வரும். இன்னும் ஓட்ஸ்ல வந்து நீங்க நிறைய ரெசிபி பார்க்கணும்னா நான் ஆல்ரெடி ஓட்ஸ்ல வந்து பகோடா பண்ணிருக்கேன், அது நோட்டிபிகேஷன்ல நீங்க போய் பார்த்துக்கோங்க. சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.